போனா ஒண்ணு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது சைக்கிள் அடிபட்டு அப்படியே மேலே போச்சு. கடவுள் பார்த்தாரு, என்ன இப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ண வேணாமா ரோட, என்னமோ தெரியாமட்டேங்க வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல நான் மறுபடியும் பூமிக்கு போகணும் அப்படின்னு அந்த ஓனான் சொல்லிச்சு. உனக்கு கடவுள் சொன்னார், உன்னுடைய ஓனான் ஜென்மம் ஓவர் ஆயிடுச்சு, நீ அதனால் இங்கே தான் இருந்தாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்ல, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பூமிக்கு அனுப்பி விடுங்க. அது நல்ல ஓனா, நகைச்சுவை உணர்வுள்ள ஓனா, அதனால் என்ன சொன்னாங்க, சரி ஓகே நீ வேணா வந்து பூமிக்கு போ, வேணா மனுஷ உடம்புல உனக்கு வந்து அனுப்புகிறேன் பூமிக்கு போனுச்சு. இந்த கதை ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்றது புரிஞ்சவே புரிஞ்சுக்க புரியாதுமோ. இப்போ நான் சும்மா கூப்பிட்றேன், திரு வையாபுரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தனியா ஒரு சின்னதா ஒரு கதை சொன்னேன், அப்புறமா உங்களை கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன், ஓனா கதை வேற, உங்களை சும்மா ஆடியன்ஸ்க்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு ஓனான சொல்லிட்டு என் பேரை சொல்ற, எல்லாருக்கும் தெரிஞ்சது உனக்கு தெரியாம இருக்குது, உங்க வீட்டுல கண்ணாடியே இல்ல போல இருக்கு. சரி இருக்கட்டும், அப்ப என்ன வேலை முடிஞ்சதா, வேலை முடிஞ்சதா கிளம்புறேன். கதையா இருக்குத, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போறேன்னா இங்க ஏதாவது ஃபிளைட் ஓட்ட போறியா சிங்கப்பூர்ல, இல்ல இல்ல வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா, இல்ல இல்ல சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா, இல்ல இல்ல யார் வீட்டுக்காக சாப்பிட போறியா, இல்ல யார் வீட்டுல சமையல் பண்ண போறியா, இல்ல இப்ப வேற சொல்லு. அப்ப நான் சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டு போ, நான் சொல்லு. உனக்கு அடிக்கடி காலரா வருமா, இல்ல மலேரியா, இல்ல வாந்தி சீத பீதி கேன்சர், எது கேக்குற, டேய் சும்மாதான் கேட்டேன், டேய் நீ எதை பார்த்து கேக்குற எனக்கு தெரியும்டா, டேய் என்ன பத்தி சாதாரண நினைக்காத, நாலு பேர் பாக்குற வேலையை நான் ஒரு ஆள் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, நாலு பேர் பாக்குற வேலைய இவர் ஒருத்தர் பாப்பாரா, ஏங்க உங்க ஊர்ல நீங்க தான் பணம் தூக்குறீங்களா, என்னன்னே